யாழ் பல்கலைக்கழகத்தின் மின் மற்றும் இலத்திரணியல் துறையின் எதிர்கால செயற்பாடுகள் துறவில் இன்று துறைசார் கல்விமான்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டனர் இந்த பொறியியல் பீடம் வடமான மக்களின் பலகால கனவு அது பலகால கனவுகள் பலகால பலகாலமாக அந்த புரப்போசல் மீண்டும் மீண்டும் அப்டேட் பண்ணப்பட்டு திடமான ஒரு செயோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் ஃபெப்ரவரி மாதம் முதலாவது பட்ஜை எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த முதலாவது எடுக்கும் எடுக்கும்பொழுது நாம் சிறிய ஒரு பில்டிங் சிறிய கட்டடங்களில் தான் நமது பீடம் அமைஞ்சு கொண்டிருந்தது ஆரம்பத்தில் நாங்கள் ஐம்பது பேரை ஐம்பது மாணவர்களுக்கு அந்த வசதியை கொடுத்து கொடுத்த காலங்களில் தற்பொழுது ஆறாவது எடுக்கும் பொழுது நாங்கள் நூற்றி ஐம்பது மாணவர்களை எடுத்திருக்கிறோம் அதனது வளர்ச்சி மிகவும் வேகமாக கடந்த ஐந்து வருடங்களில் மிக வேகமாக வளர்ந்திருக்கின்றது இன்று நாங்கள் இவன் இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா அவர்களது ரெகக்னிஷன் அவைகள் கூட கிடைக்கப்பெற்றிருக்கின்றன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லேருந்து வந்து குவாலிட்டி செக் பண்ணி போயிருக்கிறார்கள் தற்பொழுது ஒரு தலை நிமிந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது வ வடமான எனது கெனவுகளை நினவாக்குற முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த பொறியியல் போட வந்தது தனியாக கிராஜுவேட்ஸை மட்டும் எடுக்கிறதுக்காக இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை மேலும் பல சேவைகளை இந்த வடமானத்துக்கு செய்வதற்காகவும் வருமானம் மட்டுமில்லை இலங்கை பூராக செய்வதற்காகவும் இந்த பல்கலை இந்த பீடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டரை அதாவது ஒரு கடைகாக்கும் நிலையத்தை பொறியியல் படத்தில் அமைத்து அதன் மூலம் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் அந்த பிராந்திய சமூகம் அது மட்டுமில்லாது தேசிய ரீதியிலும் இவ்வாறான கண்டுபிடிப்பாளர் புத்தாக்குவர்கள் தொழின் வான்மையாளராக முயற்சிக்கும் நபர்களை வந்து அவங்களுக்கு தேவையுடைய தேவைகளை வசதிகளை செய்து கொடுத்து அவங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டுகளையும் சர்வீஸ்களையும் டெவலப் பண்ணி புது புது தொழில் முயற்சிகளையும் வெவ்வேறு ஸ்டார்ட் அப் கம்யூனிஸையும் உருவாக்குறதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கறது தான் எங்களுடைய தலையாய கடமை நாங்கள் பெற்ற கல்வி ஒரு மிகப்பெரிய செல்வம் வெளிநாடுல உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் கூட எங்களுடைய மாணவர்கள் இங்கே படித்தவர்கள் மிகவும் திறமாக செய்திருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் இங்கே நான் கேட்ட கல்வி அந்த கல்வி என்று கொஞ்சம் ஒரு ஸ்தம்பித நிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் வந்து கட்டாயம் ஏதாவது பட்ட கடனை தீர்க்கணும்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த ஐஐடி குஜராத்தில் இருக்கிற கிரியேட்டிவ் லேர்னிங் சென்டர் அவங்கள் வந்து முக்கியமாக இந்த ஸ்டெம் இதை படிப்பிக்கிறார் அதாவது குழந்தைகளுக்கு மிகவும் இலகுவாக புரியக்கூடியதாகவும் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியும் அவர்கள் படிப்புக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுக்கவும் பிள்ளைகளுக்கு நிறைய தேவையில்லாத இதுகள் வந்ததால் இந்த இந்த விதமான இது இல்லாமல் போய்விட்டது இப்போ நாங்கள் பொறியியல் படத்தில் முடிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய பேராசிரியர்கள் லெக்சரர்ஸை ஒரு மூன்று பேர் ஒரு பெர்மன மாணவர்களை மூன்று பேரை பெர்மனென்ட் தானங்கள் எடுத்து இந்த வழியில் ட்ரெயின் பண்ணி போட்டு பின் அவையல் தொடர்ந்து ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் செய்து ஒரு காலத்தில் நாடு முழுக்க நாங்கள் செய்யக்கூடிய நிலையில் கொண்டு வரலாம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம்